வணக்கம் வெல்கம் டு மை சேனல் பாரத் கர்மா ஈலிங் சென்டர் சார்பாக ஜோதிடர் நல்ல பிரம்மா பேசுகின்றேன் தற்பொழுதுனா பிப்ரவரி மாதம் மூன்றாம் தேதி அன்று நடைபெறவிருக்கின்ற சுக்கிர பயிற்சிக்குரிய பலன்களை காணவிருக்கின்றோம் பிப்ரவரி மாதம் மூன்றாம் தேதியன்று கும்ப ராசியில் இருந்து மீனராசிக்கு சுக்கிர பகவான் பயிற்சி மீனராசியிலே பிப்ரவரி மாதம் மூன்றாம் தேதி முதல் பிப்ரவரி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி இருபத்தி ஐந்து நாட்கள் சஞ்சாரம் செய்வ இருக்கின்றார் மீனராசி குருவோடைய ராசி என்றாலும் அசுர குருவான சுக்கராச்சாரியார் உச்சம் பெறுகின்ற இடமே மீன ராசி பொதுவாக சுக்கரனாகப்பட்டவர் பன்னெண்டு ராசியிலே சஞ்சாரம் செய்கின்ற பொழுது மூன்று ராசியில் மட்டும்தான் அசுவ பலன்களை கொடுக்கின்றார் ஒரு ராசிக்கு ஆறாம் இடத்திலும் ஏழாம் இடத்திலும் பத்தாம் இடத்திலும் வருகின்ற பொழுது நற்பலன்களில் இருந்து மாறுபட்டு தீய பலன்களை கொடுக்கின்றார் அவையும் மிக பெரிய அளவிலே பாதிப்புகள் இல்லாதவாறே இருக்கின்றது இது என் அனுபவ உண்மை ஆனால் மற்ற கோள்கள் அவ்வாறு மேலும் குருவாகப்பட்டவர் தேவர்களின் குரு சுக்கரனாகப்பட்டவர் அசுரனின் குரு ஒரு அணிக்கு தலைவன் அப்படிப்பட்ட பயிற்சி எவ்வாறு இருக்கிறது என்பதை மாதத்துக்கு ஒரு முறை பார்த்துக்கொள்வது சுக்கரப்பயிற்சி பலன்கள் நான் ஏற்றி வருகின்றேன் அவற்றைக் கண்டாலே அத்தகைய சுக்கர பயிற்சியிலே உங்களுக்கான பலன்கள் எவ்வாறு இருக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும் மேலும் சுக்கரனாகப்பட்டவர் இரண்டு ராசியிலே ஆட்சி பெறக்கூடியவர் மேலும் நான்கு ராசிகளுக்கு நட்பு ராசியாக நட்பு கிரகமாக இருக்கக்கூடியவர் அதாவது மகரம் மற்றும் கும்பம் மிதுனம் மற்றும் கன்னி சனீஸ்வரர் மற்றும் புதன் நண்பராக கொண்டவர் சுக்கர பகவான் மேலும் மேஷம் மற்றும் வீச்சகத்துக்கு மறைமுக நட்பு கொண்டவர் செவ்வாய் பகவானுக்கு அவ்வாறு பார்க்கின்ற பொழுது ஆறு ராசிக்கு நன்மைகள் செய்யக்கூடிய அமைப்பாகவும் இரண்டு ராசிக்கு அதிபதியாக அவர் இருந்து அந்த ராசிகளுக்கு ரிஷபத்திற்கும் துலாமுக்கும் யோகத்தை செய்யக்கூடியவராகவும் இருக்கின்றார் சுக்கரனாகப்பட்டவர் மகிழ்ச்சிக்குரியவர் இன்பத்துக்குரியவர் பிரியர் வாழ்க்கையிலே நல்ல வசதிகள் இன்ப சுகங்கள் மற்றும் போக சுகங்கள் எங்கு சென்றாலும் தனி கவர்ச்சி எல்லோரிடமும் இனிமையாகவும் அன்பாகவும் பவ பழகக்கூடிய ஒரு ஆற்றல் திறன் மற்றவர்களை ஈர்க்கக்கூடிய ஒரு அபார சக்தியை கொண்டவர் சுக்கர பகவான் ஆண் பெண்பாலார்கள் பெண் மீது ஈர்ப்பும் பெண் பாடார்களுக்கு ஆண் ஈர்ப்பும் எப்பொழுது ஏற்படும் என்றால் சுக்கரன் நன்றாக இருந்தால்தான் அப்படிப்பட்ட சுக்கரன் ஒருவருடைய ஜாதகத்திலே மிக சிறப்பாக இருந்துவிட்டால் அவர் யோகமாக இருந்துவிட்டால் அவருடைய தசாபுத்தி அந்தரங்கள் நடைபெறுகின்ற பொழுது குபேர சம்பத்தை வாரி வாரி வழங்குவார் இந்த பதிவை உங்களுக்கு வழங்கி கொண்டிருப்பவர்கள் பாரத் பாயிண்ட் டாட் காம் திருமண இணையதளம் அனைத்து மத ஜாதி இனத்தினருக்கு தனித்தனியாக இணையதளம் உள்ளது உங்களுடைய திருமண வரன்கள் தேடிக்கொண்டிருக்கின்ற நிலை இருந்தால் அந்த இணையதளத்தில் எங்களுடைய இணையதளத்தில் பதிவு செய்து இலவசமாக வரன்களை தேடிக்கொள்ளலாம் உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினர்களுக்கும் இந்த பதிவை ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் இனி நான் அனைத்து ராசி அன்பர்களுக்கு எவ்வாறு இந்த சுக்கர பயிற்சி இருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது முதலாவதாக மேஷராசி மேஷராசிக்கு இரண்டாம் இடம் மற்றும் ஏழாம் இடத்துக்குரிய சுக்கர பகவான் பனிரெண்டாம் இடத்தில் உச்சம் பெறுகிறார் பனிரெண்டாம் இடத்தில் அவர் உச்சம் பெறுவதனால் வாழ்க்கை வசதி உயரும் செலவுகள் கட்டுக்குள் இருக்கும் உங்களுடைய மகிழ்ச்சிக்கும் இன்பத்திற்குரிய செலவுகளாகவே அவை அமையும் சுப விரயங்கள் ஏற்படும் ஒலிய அசுப விரயங்கள் உங்களுக்கு இந்த பெயர்ச்சியிலே அறவே இருக்காது மேலும் பிப்ரவரி மாதம் பதிமூன்றாம் தேதி அன்று உங்களுக்கு சூரியனாகப்பட்டவர் பதினோராம் இடத்தில் வந்துவிடுகிறார் பிப்ரவரி மாதம் எட்டாம் தேதி அன்று செவ்வாயகப்பட்டவர் அட்டமத்தில் இருந்து ஒன்பதாம் இடம் என்ற பாக்கியஸ்தானத்துக்கு வந்து குருவோடையே சேர்க்கை பெறுகிறார் எனவே இந்த சுக்கரப்பயிற்சி காலங்களிலே மற்ற கோள்களுடைய மாற்றங்கள் உங்களுக்கு ஏற்றங்கள் கொடுக்கக்கூடிய வகையாக இருக்கின்றன எனவே இந்த சுக்கரப்பயிற்சி நாட்களிலே உங்களுடைய வாழ்க்கையிலே வசதிகள் பெருகக்கூடிய இன்பங்கள் அதிகரிக்கக்கூடிய மகிழ்ச்சிகள் மேலோங்கக்கூடிய வகையாகவே உங்களுக்கு இருக்கும் மிக சிறப்பான பயிற்சியாக உங்களுக்கு அமைந்திருக்கின்றது அடுத்தபடியாக பார்க்கின்ற பொழுது ரிஷபராசி ரிஷபராசிக்கு அதிபதி சுக்கர பகவான் இந்த பிப்ரவரி மாதம் மூன்றாம் தேதி அன்று அவர் பதினோராம் இடத்திற்கு வந்து உச்சம் பெறுகிறார் அற்புதமான பயிற்சியாக உங்களுக்கு அமைந்திருக்கின்றது அட்டமம் முடிந்துவிட்டது ஒன்பதாம் இடத்தில் அவர் ஆட்சி பெற்றிருக்கிறார் சனீஸ்வர பகவான் இப்பொழுது இந்த சுக்கர பேச்சிலே புதனாகப்பட்டவர் உங்களுக்கு பத்திலே அமர்ந்திருக்கின்றார் அற்புதமாக ஒம்பது பத்து பதினொன்றிலே யோக கிரகங்கள் ராசியாதிபதி அமர்ந்திருக்கின்ற இந்த நாட்கள் உங்களுக்கான வெற்றிகள் மேன்மைகள் சந்தோஷங்கள் மிகப்பெரிய தன லாபம் யோகம் இவையெல்லாம் அதிகரிக்கக்கூடிய காலமாக செயல்படுத்த முடியாத விஷயங்கள் எல்லாம் தற்பொழுது எளிதாக அவற்றை முடித்து காட்டக்கூடிய ஆற்றலையும் திறனையும் நீங்கள் பெற்றிருப்பீர்கள் இந்த சுக்கிர பயிற்சி உங்களுக்கு ஒரு அற்புதமான பயிற்சியாக இருக்கின்றது அதற்கு அடுத்தபடியாக பார்க்கின்ற பொழுது மிதுன ராசி அட்டமத்தில் சனி இருக்கின்றது இந்த சுக்கிர பயிற்சியிலே உங்களுடைய ராசியாதிபதியான புதன் பகவான் ஒன்பதாம் இடத்தில் அமர்ந்திருக்கின்றார் மேலும் பத்தாம் இடத்தில் சுக்கரன் வந்துவிடுகிறார் ஒன்பதாம் இடத்தில் புதன் இருக்கின்ற பொழுது உடல்நலத்தில் சற்று குறைவுகள் ஏற்படும் முயற்சிகளிலே சற்று தடைகள் இருக்கும் தற்பொழுது யோகாதிபதியான சுக்கர பகவான் பத்தில் அமர்வது சிறப்பில்லை என்றாலும் உங்களுக்கு அவர் நன்மைகளை செய்யக்கூடிய அமைப்பாக இருக்கின்றது மற்ற ராசிகளுக்கு இவை பொருந்துமே ஒழிய உங்களுக்கு பத்திலே வருகின்ற சுக்கர பகவான் உச்சம் பெறுகிறார் ஆகையால் உங்களுடைய செயல்பாடுகளே சிறிது தடைகள் காலதாமதங்கள் தாமதங்கள் ஏற்பட்டாலும் இறுதியிலே நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள் ஆயினும் உங்களுக்கு பிப்ரவரி மாதம் எட்டாம் தேதி என்று ஆறாம் இடத்தில் இருந்த செவ்வாய் பகவான் ஏழாம் இடத்துக்கு வந்துவிடுகிறார் அவர் உங்களுடைய ராசிக்கதிபதியான புதனுக்கு ஜென்ம பகை ஏழாம் இடத்திலிருந்து ராசியை பார்க்கிறார் கோபங்கள் சற்று அதிகமாக வரும் கோவில்கள் சற்று சாதகமில்லாத நிலையாக இந்த சுக்கர பயிற்சி நாட்களிலும் இருக்கின்றது எனவே ஜனன ஜாதகத்திலேயே தற்பொழுது எத்தகைய புத்தி நடந்து கொண்டிருக்கிறது அந்தரம் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை அறிந்து கொள்வது நல்லது பெரிய முதலீடுகள் செய்வது தவிர்ப்பது சால சிறந்தது கூட்டு தொழில் செய்பவர்களாக இருந்தால் சற்று விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் ஊழியர்களாக இருந்தால் உத்தியோகம் பார்ப்பவர்களாக இருந்தால் சக நண்பர்களிடம் அன்பாகவும் பண்பாகவும் பழக வேண்டும் தேவையில்லாத கோபங்கள் ஏற்படும் அவற்றினால் உங்களுக்கு பகைமைகள் ஏற்படக்கூடிய அமைப்பாக இருக்கின்றன நிதானம் மற்றும் பொறுமை கவனம் எவ்வித விஷயத்திலும் தேவை கணவன் மனைவி உறவிலே சற்று விட்டு கொடுத்து செல்வதே நல்லது உற்றார் உறவினர்கள் நண்பனிடம் பகமை வேண்டாம் நட்பு பாராட்டுங்கள் இந்த சுக்கர நாட்கள் சற்று நிதானம் பொறுமை கவனம் தேவை பதினோராம் இடத்திற்கு வந்த பிறகு உங்களுக்கு யோகம் தொடர்கின்றது இப்பொழுது நிதானம் பொறுமை தேவை அதற்கு அடுத்தபடியாக பார்க்கின்ற பொழுது கடக ராசிக்கு மிக மிக அற்புதமாக பாக்கியஸ்தானத்தில் வந்து உச்சம் பெறுகிறார் அவரே உங்களுக்கு லாபாதிபதி பதினோராம் இடத்துக்குரியவர் மேலும் அவரை நான்காம் அதிபதி சுகஸ்தானத்திற்கு அதிபதி எனவே புதிதாக நிலங்கள் வாங்கக்கூடிய வீடு மாற்றுதல் அவற்றிலே யோகங்களுக்குரிய மாற்றுதலாக உங்களுடைய உடல் நலத்தை நல்ல ஆரோக்கியம் தாயார் வகையிலே உதவி நண்பர்களால் ஆதாயம் மேலும் தொழில் வியாபாரம் செய்பவர்களுக்கு சிறந்த தனலாபம் ஏனென்றால் பதினோராம் இடத்துக்குரியவர் பதினோராம் இடத்திற்கு பதினோராம் இடமான ஒன்போதாம் இடத்தில் உச்சம் பெறுகிறார் அவ்வாறு பார்க்கின்ற பொழுது இப்பொழுது உங்களுக்கு மிக சிறந்த நாட்களாக இவை அமைகிறது பிப்ரவரி மாதம் மூன்றாம் தேதி சுக்கரன் பயிற்சி என்றால் பிப்ரவரி மாதம் எட்டாம் தேதி செவ்வாய் பயிற்சி செவ்வாய் உங்கள் ராசிக்கு ஆறில் வந்து யோகாதிபதியான குருவோடைய சேர்க்கை பெறுகிறார் செவ்வாய் பயிற்சியை நான் தனியாக பதிவு ஏற்றுவேன் அவற்றை காண்கின்ற பொழுது உங்களுக்குரிய யோக பலன்கள் நீங்கள் முழுமையாக அறிந்து கொள்ள முடியும் இந்த சுக்கர பயிற்சியை பாக்கியஸ்தானத்தில் அமர் அமர்வதனால் புதிய செயல்கள் செய்வீர்கள் அதற்குரிய முயற்சியில் மற்றவர்களுடைய ஆதாயம் கிடைக்கும் குறிப்பாக பெண்களால் பெண்களுக்கு ஆதாயம் ஆண்களுக்கு ஆதாயம் நீங்கள் ஆண்களாக இருந்தால் தாயாரால் சகோதரியால் மனைவிகளால் அல்லது நண்பர்களால் உங்களுக்கு ஆதாயம் நீங்கள் பெண்களாக இருந்தால் மேலதிகாரிகள் பெண்களாக இருந்தாலோ அல்லது சகோதர சகோதரி சகோதரியால் தாயாரால் உங்களுக்கு யோகமே நண்பர்களால் மிகுந்த யோகம் இருக்கின்றனர் ஏழாம் இடத்தில் சனி அமர்ந்தாலும் அவர் ஆட்சி பெற்றிருப்பதனால் நண்பர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டாம் இப்பொழுது அவ்வாறு இல்லை ஏனென்றால் ஒன்பதாம் இடத்தில் சுக்கன் மிக அற்புதமாக இருக்கின்ற இத்தகைய நாட்கள் உங்களுக்கு மிக சிறந்த யோகமாகவே அமையும் எனவே புதிய முயற்சிகள் தாராளமாக எடுக்கின்ற பொழுது அதற்குரிய நன்மைகளையும் மேன்மைகளையும் யோகத்தையும் நீங்கள் பெறுவீர்கள் அதற்கு அடுத்தபடியாக பார்க்கின்ற பொழுது சிம்ம ராசி சிம்ம ராசிக்கு தற்பொழுது கோள்கள் மிக சாதகமாக இருக்கின்றது ஆனால் தற்பொழுது ஏழாம் இடத்தில் புதன் இருக்கிறார் இந்த சுக்கர பயிற்சி நாட்கு முன்னதாகவே புதன் ஏழாம் இடத்துக்கு விடுவார் புதன் பயிற்சியாக நாம் தனியாக பதிவேற்றுவதை பார்த்து கொள்ளுங்கள் ஆனால் எட்டாம் இடத்துக்கு வருகின்ற சுக்கரன் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்துக்குரியவர் மற்றும் மூன்றாம் இடத்துக்குரிய மூன்றுக்குரியவன் எட்டில் அமர்வது திடீர் யோகம் விபரீத ராஜயோகம் மேலும் அவர் உச்சம் பெற்றிருக்கிறார் எட்டில் சுக்கரன் அமர்கின்ற பொழுது அவருடைய ஏழாம் பார்வையாக இரண்டாம் இடம் என்கின்ற தனஸ்தானத்தை பார்க்கிறார் குபேர சம்பத்தை கொடுக்கக்கூடிய சுக்கிர பகவான் உங்களுக்கு எட்டாம் இடத்தில் உச்சம் பெறுவதும் மேலும் குரு ஆட்சி பெற்று சனி ஆட்சி பெற்று அமர்ந்திருப்பதும் பிப்ரவரி மாதம் எட்டாம் தேதி முதல் குரு செவ்வாய் சேர்க்கையும் இந்த சுக்கிர பயிற்சி நாட்களிலே உங்களுக்கு கோள்கள் மிக மிக பலமாக இருக்கின்றது ஆகையால் உங்களுடைய செயல்கள் சிறப்பாக வெற்றிக்குரிய பாதையிலே வீரனை போடக்கூடிய மற்றவர்களால் ஆதாயம் அடையக்கூடிய எவ்வித விஷயத்திலும் மேன்மைகள் அடையக்கூடிய நிலையாக இருக்கும் பெண்களால் ஆதாயம் உள்ளது காதல் வயப்பட்டவர்களுக்கு திருமணத்துக்கான நற்செய்திகள் அதற்குரிய காரிய அனுகூலங்கள் ஏற்படும் குருபலம் தற்பொழுது மிக சிறப்பாக உங்களுக்கு இருக்கின்றது ஆகையால் காதல் வயப்பட்டவர்கள் தற்பொழுது திருமணத்துக்கான முயற்சி எடுத்தீர்கள் என்றால் சாதகமாக பெரியோர்களுடைய ஆசியோடு அதற்கான சம்மதம் உங்களுக்கு கிடைக்கும் இவை இந்த பேச்சிலே உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கின்ற நிலை தொழில் வியாபாரம் மிக அற்புதமாக உத்தியோகத்திலே உயர்வுகள் பெறக்கூடிய அமைப்பாக உங்களுக்கு இருக்கும் சகல விதத்திலும் இந்த சுக்கர பெற்றி உங்களுக்கு யோகமே அதற்கு அடுத்தபடியாக பார்க்கின்ற பொழுது கன்னி ராசி கன்னிராசிக்கு யோகாதிபதி சுக்கர பகவான் ஆனால் அவர் ஏழில் அமர்கின்றார் கலத்திர ஸ்தானத்திலே கலத்திர காரகன் அமர்கின்ற பொழுது காரகோ பாவனாஸ்தி தற்பொழுது குருபலமும் இல்லை எனவே திருமணத்துக்கான முயற்சிகள் எடுக்கின்ற பொழுது சற்று தடைகளை ஏற்படும் கணவன் மானை உறவிலே சற்று விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் நீங்கள் ஒன்று சொல்ல போய் அவர்கள் வேறு விதமாக அதை புரிந்து கொள்ள போய் மற்றவர்கள் தேவையில்லாமல் அதை திருத்து உங்களுடைய அன்பான இணக்கத்தை பிரித்து காட்டக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கின்றது எனவே விட்டு கொடுத்து செல்வதின் மூலம் உங்களுக்கான நன்மைகள் கிடைக்கும் இருப்பினும் தற்பொழுது இந்த பயிற்சியிலே ராசியாதிபதியான புதன் பகவான் ஆறாம் இடத்தில் அமருவதனால் எதிரிகள் எவராக இருந்தாலும் சரி அவர்கள் உங்களுடைய நண்பர்களாக உறவினராக இருந்தாலும் சரி தட்டி கொடுத்து நண்பா சற்று விலகிவிடு என்று அவர்களை எச்சரிக்கை செய்யக்கூடிய ஆற்றலையும் திறனையும் நீங்கள் பெற்றுவிடுவீர்கள் பிப்ரவரி மாதம் பதிமூன்றாம் தேதி என்று உங்களுக்கு ஆறிலே சூரியன் வந்து விடுவதனால் ஏழாம் இடத்தில் அமர்ந்திருக்கின்ற சுக்கரனால் பெரிய அளவிலே பாதிப்புகள் இல்லை என்றாலும் நன்மைகள் இல்லை ஆனால் எவற்றிலும் சற்று நிதானம் பொறுமை கவனம் வென்பதை மனதிலே குறித்து கொண்டீர்கள் என்றால் குறிப்பாக நண்பர்களிடம் கூட்டுத்தொழில் செய்பவர்களிடம் கணவன் மனை உறவிலே இவை நீங்கள் கவனத்தில் கொண்டிருக்கின்றால் இந்த சுக்கர பேச்சிலே மற்ற கோள்களால் நன்மைகளும் உங்களுக்கு பெரிய விலை பாதிப்புகளும் இருக்காத வண்ணம் இருக்கும் உடல்நலத்தில் சற்று அக்கறை காட்ட வேண்டும் அதற்கு அடுத்தபடியாக பார்க்கின்ற பொழுது துலாம் ராசி துலாம் ராசிக்கு அதிபதி சுக்கிர பகவான் அவர் ஆறில் அமர்ந்திருக்கின்றார் அவ்வாறு ஆறில் அமர்கின்ற பொழுது காரிய தடைகள் ஏற்படும் உடல் பாதிப்புகள் ஏற்படும் நீர் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படும் உடலில் சளி தொல்லை ஜரம் காய்ச்சல் மேலும் இரும்பல் சற்று அதிகமான சளிகள் தொல்லை இவையெல்லாம் இருக்கும் அவற்றிலே உடல்நலத்தில் சற்று அக்கறை காட்ட வேண்டும் குளிர்பானங்களை தவிர்ப்பது மிக மிக நல்லது குளிர் பிரதேசத்தில் இருப்பவர்கள் சற்று உடல்நலத்தில் அதிக அக்கறை காட்ட வேண்டும் அவ்வாறு இருந்தால் இந்த சுக்கர பேச்சிலே உடல்நல பாதிப்புகள் இருக்காது ராசியாதிபதியான சுக்கிரனை எட்டாம் இடத்துக்குரியவர் எட்டுக்குரியனாக அவர் இருந்து அவர் ஆறில் அமர்கின்ற ஒரு திடீர் நன்மைகளும் இருக்கிறது என்றாலும் உடல்நலத்தில் அக்கறை காட்ட வேண்டியது இங்கு முக்கியமாக எடுத்துரைக்கின்றது எனவே உடல்நலத்தில் சற்று எச்சரிக்கை அதற்கு அடுத்தபடியாக பார்க்கின்ற பொழுது விருச்சகராசி விருச்சகராசிக்கு ஏழுக்குரியவன் ஐந்திலே உச்சம் பெறுகிறார் மேலும் இரண்டாம் இடத்திலே குரு ஆட்சி மூன்றாம் இடத்திலே சனி ஆட்சி கோள்கள் மிக அற்புதமாக இருக்கின்றது இதுவரை இருந்த கடன்களை எல்லாம் அடைக்கக்கூடிய ஆற்றலையும் திறனையும் அதற்கான வாய்ப்புகளையும் தனயோகத்தையும் தனலாபத்தையும் பெறுவீர்கள் குறிப்பாக இந்த இருபத்தி ஐந்து நாட்கள் இரண்டு சுபகிரகங்கள் ஒருவர் குரு ஆட்சி மற்றொருவர் சுக்ரன் உச்சம் எனவே இருபத்தி ஐந்து நாட்கள் மிக மிக அதிர்ஷ்டமலை உங்களுடைய காட்டில் பெய்யும் எண்ணங்கள் சீராகவும் தெளிவான சிந்தனைகளும் முயற்சியிலே வேகம் விவேகமும் இருக்கும் சரியாக பயன்படுத்தி கொண்டு நீண்டகால கடன்களை அடைக்க பாருங்கள் ஏழரை சனியிலே பல்வேறு விதமான கடன்கள் ஏற்பட்டு இருக்கும் அவற்றை அடைக்கக்கூடிய நிலையாக இப்பொழுது இருக்கின்றது தன வரவு மிக மிக சிறப்பாக உங்களுக்கு இருக்கும் அதற்கு அடுத்தபடியாக பார்க்கின்ற பொழுது தனுசு ராசி நான்காம் மடம் என்கின்ற சுகஸ்தானத்திலே உங்கள் ராசிக்கு அதிபதியான சுக்கரனுக்கு ஜென்ம பகையாக கொண்டவர் அமர்ந்திருக்கின்றார் அவர் உச்சம் பெற்று மிக பலமாக இருக்கிறார் நீங்கள் கும்ப தனுசு ராசியிலே பிறந்திருப்பீர்கள் உங்கள் ராசியாவது ஆட்சிதான் பெற்றிருக்கிறார் ஆட்சியை விட உச்சமே பலம் எனவே உடல்நலத்தில் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் உற்றார் உறவினர்கள் நண்பர்களிடம் பகமை காட்ட வேண்டிய நிலை வரும் சற்று தள்ளி இருப்பதும் பகமை காட்டாமல் நட்பு பாராட்டுவதும் நல்லது எதிரிகள் மறைமுக எதிரிகள் சற்று நேரடியாகவே வந்து உங்களிடம் நான் தான் அவன் என்று கொள்ளக்கூடிய ஒரு நிலையாக இருக்கும் ஆகையால் எவ்வித விஷயத்திலும் சற்று பொறுமை நிதானம் பிப்ரவரி மாதம் பதிமூன்றாம் தேதி அன்று மூன்றிலே சூரியன் வந்து விடுவார் அதன் பிறகு சூரியன் உங்களுக்கு யோகாதிபதி அவர் தன்னுடைய ஏழாம் பார்வையாக தன் சொந்த வீட்டை பார்வை செய்வார் மேலும் புதன் சூரியன் சேர்க்கை தர்ம கர்மாதிபதியோகம் தொடரும் அதுதான் தனுசு ராசிக்கு இருக்கின்ற விசேஷத்தன்மை எப்பொழுதும் சூரியன் விதம் மிக நெருக்கமாக போகக்கூடியவர்கள் ஆனாலும் உடல் சற்று எச்சரிக்கை மறைமுக எதிரிகளுடைய தொல்லைகள் இருக்கும் இவை கவனத்தில் கொள்ள வேண்டும் அவற்றை எதிர்க்கக்கூடிய ஆற்றலை சூரியன் மற்றும் புதனால் நீங்கள் பெறுவீர்கள் எனவே இந்த சுக்கர பேச்சிலே நிதானம் பொறுமை தேவை அதற்கு அடுத்தபடியாக பார்க்கின்ற பொழுது மகர ராசி யோகாதிபதியான சுக்கர பகவான் மூன்றாம் இடத்திலே உச்சம் பெற்றுவதால் உங்களுடைய முயற்சிகள் வேகமாக இருக்கும் அவற்றிலே தைரியம் இருக்கும் வெற்றி காணக்கூடிய ஆற்றலையும் நீங்கள் திறனையும் பெற்றிருப்பீர்கள் எனவே இந்த சுக்கர பேச்சிலே புதிய முயற்சிகள் தாராளமாக நீங்கள் எடுக்கலாம் அவற்றிலே உங்களுக்கு யோகம் உள்ளது தனலாபம் தனயோகம் சிறப்பாகவே இருக்கும் உச்சம் பெற்ற சுக்கர பகவான் மிக சிறப்பானவர் உங்களுக்கு ஐந்துக்கு மற்றும் பத்துக்குரியவர் ஆகையால் தொழிலிலே உயர்வு தனலாபம் தனயோகம் வியாபாரத்தில் அபிவிருத்தி இவையெல்லாம் ஏற்படும் இவையால் இந்த சுக்கர பேச்சு உங்களுக்கு சகல விதத்தில் யோகமே அதற்கு அடுத்தபடியாக பார்க்கின்ற பொழுது கும்பராசி கும்பராசிக்கும் யோகாதிபதி சுக்கர பகவான் நான்காம் இடத்திற்கும் மற்றும் ஒன்பதாம் இடத்திற்கும் அதிபதி அவர் இரண்டிலே உச்சம் பெறுகிறார் வார்த்தைகள் மிக மிக இனிமையாக இருக்கும் பகமை காட்டக்கூடியவர்களிடம் நீங்கள் அன்பாக பழகி அவர்களிடம் பண்பாக பேசி நீங்கள் உங்களுடைய காரியத்தை சாதித்து விடுவீர்கள் இரண்டாம் இடம் என்பது வாக்குஸ்தானம் வாக்குஸ்தானத்திலே ஒரு இனிமையான கிரகம் அமர்கின்ற பொழுது சந்திரன் சுக்கரன் போன்றவர்கள் அமர்ந்தாலே வார்த்தையில் கவர்ச்சியாக இருக்கும் பேச்சிலே அன்பு இருக்கும் உங்களுடைய செயல்கள் மிக மிக மென்மையாக இருக்கும் இவற்றினால் இந்த சுக்கிர பேச்சிலே கும்பராசி என்பவர்கள் ஏனதை ஆரம்பித்திருந்தாலும் இந்த நாட்கள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாட்கள் நீங்கள் சொல்ல வேண்டிய விஷயத்தை தாராளமாக எடுத்துரைக்கலாம் அவற்றிலே உங்களுக்கு சாதகமான செய்திகளை திரும்ப வரும் எனவே இந்த சுக்கர பேச்சி உங்களுக்கு ஒரு சிறப்பான பேச்சியாகவே இருக்கின்றது அதற்கு அடுத்தபடியாக பார்க்கின்ற பொழுது மீனராசி ராசி மீன ராசிக்கு அதிபதி குரு என்றால் அவருக்கு பகையிருக்கம் சுக்கரன் என்றால் உங்கள் ராசியில் தான் சுக்கரன் உச்சம் பெறுவார் மகிழ்ச்சி இன்பம் இவற்றிலும் கவர்ச்சி எந்த ஒரு விஷயத்திலும் சிறப்பாக செயல்படக்கூடிய வேகமான ஆற்றல் திறன் இவற்றுக்கெல்லாம் உரியவர் சுக்கர பகவான் தற்பொழுது ராசியிலே உச்சம் பெற்று இருக்கின்றவர் எனவே இந்த சுக்கரப் பயிற்சி சகலவிதத்திலும் உங்களுக்கு செல்வத்தையும் நன்மைகளையும் மேன்மைகளையும் கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கின்றது ஏனெனில் பதினோராம் இடத்தில் சனியாகப்பட்டவர் மிக அற்புதமாக ஆட்சி பெற்றிருக்கிறார் பத்தாம் இடத்தில் குரு இருந்தாலும் பிப்ரவரி எட்டாம் தேதி முதல் யோகாதிபதியான செவ்வாயோரையும் சேர்க்கப் பெறுகின்ற தர்ம கர்மாதிபதி யோகத்தை நீங்கள் பெறுகின்ற நிலையிலே இந்த நாட்கள் எல்லாம் உங்களுக்கு ஒரு சிறப்பான யுகத்துக்குரிய நாட்களாக இருக்கின்றது இதுவரை நாம் பார்த்தது அனைத்து ராசி அன்பருக்கான சுக்கர பேச்சு கோச்சார பலன்கள் கோச்சாரம் என்பது முப்பதுலேருந்து நாற்பது சதவீதம் ஆனால் அவரவருடைய ஜனன ஜாதகத்தின் மூலமாக தசாபுத்தி அந்த வாயிலாகவே உங்களுடைய யோக பலன்கள் தெரிய வரும் இவை ஒரு தகுந்த ஜோதிடர் உங்களுக்கு தெரிவிக்க முடியும் நீங்கள் என்னை தொடர்பு கொண்டு உங்களுடைய ஜாதக பலன்களை கேட்டு அறிந்து கொள்ள விரும்பினால் உங்கள் ஜாதகத்தில் சுக்ரன் எவ்வாறு நன்மைக்குரியவராக இருக்கின்றார் என்பதையும் மேலும் அவருடைய பலாபலங்கள் எவ்வாறு இருக்கும் என்பதையும் தெரியப்படுத்துவேன் என்னை தொடர்பு கொள்ள விரும்பும்பட்சத்தில் கீழே இருக்கின்ற அலைபேசியை நிலை அணைக்கலாம் வாட்ஸ்அப்பிலையும் ஸ்கைப்பிலையும் என்னை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் மேலும் என்னை ஃபாலோ செய்ய விரும்பினால் கீழே இருக்கின்ற சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து ஃபாலோ செய்யலாம் உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார்வனுக்கும் இந்த வீடியோவை ஷேர் செய்யும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றேன் உங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்பிற்கும் இந்த வீடியோவை ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் நான் வணங்கும் குருமார்களும் சித்தர்மார்களும் நான் வணங்கும் பார்வதி தேவியும் சிவபெருமானும் உங்கள் அனைவருக்கும் இந்த சுக்கர பயிற்சியினை சகலவிதமான யோகங்கள் நன்மைகள் மற்றும் வெற்றிகள் அருள் பாவிப்பார்கள் நலம் பெருக வளம் பெருக நன்றி வணக்கம்